Around the world viewers அனைவருக்கும் வணக்கம் நார்வே நாட்டை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் உலகின் மிக நீளமான சுரங்கப்பாதை சாலை நார்வே நாட்டில் உள்ளது அந்த சுரங்கப்பாதை சாலையின் பெயர் லேர்டால் உலகையே வியக்க வைக்கும் வகையில் 15 மைல் அதாவது 24.5 கிலோமீட்டர் தொலைவு நீளம் கொண்டது இந்த சுரங்கப்பாதை சாலை இந்திய நாட்டின் நாணயம் ருபீஸ் அமெரிக்க நாட்டின் நாணயம் டாலர் அதுபோல நார்வே நாட்டோட நாணயத்தை நார்வே குரோனர் என்று சொல்வார்கள் நார்வே நாட்டின் நாணய கணக்குப்படி 1 பில்லியன் நார்வே குரோனர் செலவில் இந்த சுரங்கப்பாதை சாலை உருவாக்கப்பட்டுள்ளது இந்த விலை சுமார் 110 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு ஈடாகுமாம் லார்டல் மற்றும் அவுர்லாந்தின் சிறிய சமூகங்களை இந்த சுரங்கப்பாதை சாலை இணைக்கிறது இதன் வடிவமைப்பு உலகமே போற்றும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா வாகன ஓட்டுநர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படாமல் இருக்க ஒவ்வொரு 6 கிலோமீட்டருக்கு சாலையோட பிரிவுகளை பிரிக்க குகைகள் உள்ளதாம் அப்புறம் சுரங்கப்பாதை முழுவதும் வண்ண விளக்குகள் அமைக்கப்பட்டு இருக்காம ஒரே வண்ணமாக இல்லாமல் சுரங்கப்பாதையை கடந்து செல்லும்போது விதவிதமான வண்ண விளக்குகள் வெளிச்சத்தை தருகிறதாம் உலகின் மிகவும் நீளமான இந்த சுரங்கப்பாதை சாலையை கட்டி முடிக்க எடுத்துக்கொண்ட கால அளவு 5 வருடங்களாம் முதன் முதலில் 2000ஆம் ஆண்டு இந்த சுரங்கப்பாதை சாலை திறக்கப்பட்டது இப்போ இன்னொரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் நோபல் பிரைஸ் பற்றி தெரிஞ்சு இருக்கும் பீஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி லிட்ரேச்சர் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஃபிசியாலஜி ஆர் மெடிஷனுன்னு 6 டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் சிறந்த கான்ட்ரிபியூஷன் கொடுத்தவங்களுக்கு வருஷம் ஆல்ஃப்ரெட் நோபல் என்கிற விஞ்ஞானியின் நினைவாக நோபல் பிரைஸ் வழங்கி வராங்க இதற்கும் நார்வேக்கும் என்ன சம்பந்தம் என்ற கேள்வி உங்களுக்குள் ஏற்பட்டிருக்கலாம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி லிட்டரேச்சர் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஃபிசியாலஜி ஆர் மெடிஷன் இந்த ஃபீல்டில் நோபல் பிரைஸ் வின்னஸ்க்கு ஆல்ஃப்ரெட் நோபலின் பிறப்பிடமான ஸ்வீடன் நாட்டின் தலைநகரமான ஸ்டாக்ஹோமில் நோபல் பிரைஸ் வழங்கி கௌரவிப்பாங்க ஆனால் பீஸ் நோபல் பிரைஸ் அதாவது அமைதிக்கான நோபல் பிரைஸை மட்டும் ஆல்ஃப்ரெட் நோபலோட விருப்பப்படி நார்வே நாட்டின் தலைநகரமான ஹோஸ்லோவில் வழங்கி கௌரவிப்பாங்களாம் இன்னைக்கு வரை ஏன் ஆல்ஃப்ரெட் நோபல் அமைதிக்கான நோபல் பிரைஸை வழங்குறதுக்காக நார்வே நாட்டை தேர்ந்தெடுத்தார்னு யாருக்குமே தெரியாதாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நார்வே நாட்டின் மற்ற சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்